அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம லிண்டல் லாப்ட் அண்ட் சன்சைடு அடிக்கிறது வந்து வீடியோ பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம இப்போ லாப்ட் சன்சைடு லிண்டலுக்கு வந்து கம்பி கட்டுறதை பற்றி நிறைய பேர் நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து மெயினாக நம்ம இந்த வீடியோ இது பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காருனாக்கா, லாப்ட் சன்சைடுக்கு பார்த்திங்கன்னா மெயின் ராடு வந்து வளைச்சிட்ருக்காரு. லாப்ட் சன்சைடுக்கு வந்து மெயின் ராடு வந்து எப்படி வளைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் அளவு வச்சுருக்காங்க. 2 அடி லாப்ட் சன்சைடுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இது வந்து நம்ம இவங்கள்ட்ட டெக்னிக்கலாக வந்து சொல்லாமல் இதை எப்படி சொல்லுவோம்னா, துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவோம். சன்சைடு லாப்டுக்கு போடுற ராடு இப்படி வந்து இப்போ பொசிஷன் பண்ணுவோம். இப்படி லாப்ட் இருக்குதுன்னா இப்படி பொசிஷன் பண்ணுவோம். இது வந்து டாப்பில் வளைஞ்சி வந்து அந்த பீமுடைய ராடு இதில் உள்ளே இருக்கும். அந்த பீம் ராடு இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னா அந்த பீம் பாட்டம் ராடுக்கு மேலே வந்து அதோடைய பாட்டமில் போயிட்டு சுவர் வந்து ஒரு 9 இன்ச் இருக்குதுன்னா 9 இன்ச்சுக்கு வெளியில் ஒரு 9 இன்ச் லென்த்து நல்லா பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஒரு 1.5 அடி இருக்கும் இது. வெளில வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக இது துப்பாக்கி மாதிரி இருக்கிறதுனால துப்பாக்கி ராடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம், எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வாங்க கட்டுற இடத்துல உங்களுக்கு கீழே வச்சே காமிக்கிறேன். வாங்க போகலாம். இது வந்து மேலே வந்து பீம் வந்து போட்டு கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து பாருங்கள் பீம் வந்து பார்த்திங்கன்னா 10 mm மெயின் ராடு கொடுத்துருக்கோம். 8 mm ரிங்ஸ் வந்து 8 mm கொடுத்துருக்கோம். இது லாப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கீழே அடித்தோம் பார்த்தீங்களா, இந்த ராடு தான் வந்து மெயின் ராடு. மெயின் ராடு பாருங்கள் எங்கள் கொத்து வந்து வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. பாட்டம் ராடு பாருங்கள் எவ்வளோ தூரம் வெளில வருதுன்னு. அந்த பீமோடைய பாட்டம் ராடுக்கு மேலே போயிட்டு அதுலேருந்து வளைஞ்சி பாட்டமில் வந்து லாப்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெளில 3/4 அடி வெளில வருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முனையை பாருங்கள் இந்த மாதிரி. இதுனா கவர் பிளாக் வைக்கிற பைண்டிங் பண்ணலை, உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். இது வந்து பைண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைண்டிங் பண்ணி கவர் பிளாக்லாம் வச்சோம்னா கிளியராக இருக்கும். கீழே வந்து இதில் வந்து இந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டில் டச் ஆகுது பார்த்தீங்கன்னா அது டச் ஆகாமல் கவர் பிளாக்லாம் வச்சு மேலே தூக்கிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின் ராடு, இதுக்கு கீழே தான் டிஸ்ட்ரிபியூட்டர் போடணும். இது வந்து 8 mm டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டிருக்கோம். 8 mm டிஸ்ட்ரிபியூட்டரு, 10 mm மெயின் ராடு. இது வந்து சன்சைடு ஒன்று கட்டியிருக்கோம். இங்கே சன்சைடுக்கு வந்து லிண்டல் வந்து லிண்டலில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும். மெயின் ராடு வந்து 10, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 8. டிஸ்ட்ரிபியூட்டர் எப்போவுமே வந்து சன்சைடு லாப்டில் போட்டிங்கன்னா மெயின் ராடுக்கு பாட்டமில் தான், முன்னே தான் இது வந்து கேண்டில் லிவர் ஆக்ட் ஆகிறதால மெயின் ராடுக்கு கீழே தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுக்கு மேலேயே டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து கட்டக்கூடாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு வந்து வளைச்சி இந்த மாதிரி வெளில வரணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்தே வச்சு கட்டிடுவாங்க. இந்த ராடு அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து நிறுத்தி அப்படியே வச்சு கட்டிடுவாங்க. அங்கே வந்து லோடு அமுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த முனையில் வந்து லோடு அமுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த கை தூக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி மாட்டி கோத்து இழுத்துருந்தோம்னா தூக்குறதுக்கு வந்து உங்களுக்கு லோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷன் இங்கே வந்து வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடை வந்து இங்கே கேரி பண்ணி டேலி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். அதில் பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். இதில் பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 4 கர்னல்லையும் 4 சென்டரில் ஒன்று இருக்குது. இது வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன், இந்த ஓப்பனுக்கு மேலே வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம். எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கோம்னா ஓப்பன் விட்டு 1 அடி, அதுக்கப்புறம் பாருங்கள் இருக்காது. இது வந்து பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு லோடு வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஒரு ஓப்பன் இருக்குதுனாக்கா அந்த ஓப்பனுடைய பாட்டமில் பார்த்திங்கன்னா பெண்டு வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து ஓப்பன்லேருந்து 1 அடி 1.5 அடி அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துருப்போம். மீதி ஸ்ட்ரைட்டாக வந்து 4 ராடு போச்சுன்னா ஓப்பனில் 1 ராடு எல்லா ஓப்பன்லேயும் அந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம்.
இந்த லிண்டல் லெவலில் வந்து நம்மளுக்கு லாப்டு சன்ஷேடு நம்ம எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கம்பி கட்டுறதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் கவனித்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம ஆரஞ்சு குண்ணு கொடுக்குறோம். ஆரஞ்சு குண்ணு அந்த ஸ்பேசிங் கரெக்டாக நம்ம சொல்லியிருக்க ஸ்பேசிங் கொடுக்குறோமா, அந்த சைஸில் கொடுக்குறோமா, அந்த ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜ் பாருங்கள், இல்லை ஒரு 2-3 inches இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலம்லாம் இருக்குது, இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம், இதோட முடிஞ்சிச்சு. இருந்தாலுமே இப்போ இதுக்கு மேலே வந்து 7 feet, இதுக்கு மேலே வந்து ரூஃப் இது மாதிரி வருதுன்னா இப்போ இந்த கம்பியெல்லாம் லேப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லேப்பிங் பண்ணுறதால இந்த லெவலில் லேப்பிங் பண்ணிடணும். ரூஃபுக்கு மேலே 3 feet நம்ம நார்மலாக வந்து கைப்பிடிச்சு ஒர்க் கட்டுறதுனால அந்த ஹைட் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அது இல்லாத கம்பி எல்லாத்தையுமே லேப்பிங் பண்ணி இந்த லெவல்லையே இது பண்ணிக்கணும். இதுக்கு மேலே சோறு வச்சுட்டு அடைச்சி காங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் ரூஃப் அடிக்கும் போது உங்களுக்கு ரூஃபுக்கு மேலே அந்த கம்பியான டிஸ்டன்ஸ் இருக்குதானோ அதை கவனித்து இப்போயே பார்த்துக்குங்க. இந்த லாப்டு கட்டும் போது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குதா, டிஸ்ட்ரிபியூட்டரும் கரெக்டாக ஸ்பேசிங்கில் போட்டிருக்கோமா, அது ஊக்கெலாம் கரெக்டாக அடிச்சிருக்கோமா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நம்ம நிற்கிற இந்த லாப்டெலாம் பார்த்தீங்கன்னா மட்டம்லாம் பார்க்கணும். இப்போ சென்ட்ரிங் அடிச்சிருக்காங்க, இது மட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. டியூப்ல வச்சு காங்கிட்டு போகிறதுக்கு முதல் நாள் வந்து மட்டம் ப்ராப்பராக பார்க்கணும். இந்த சுவர் பக்கத்தை விட இந்த பக்கம் ஒரு 4 inches தூக்கி தான் வைப்போம். என்ன காரணம்னா, காங்கிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கேண்டிலிவருங்கிறதுனால காங்கிட்டு லோடு இருந்ததும் லேசாக இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, சப்போர்ட் சைடை விட இந்த சைடு வந்து ஒரு 4 inches மொத்தமாகவே தூக்கி வச்சுருவோம். அப்போ வந்து காங்கிட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக இறங்கினாலும் செட்டில் ஆனாலும் சரியாக நிற்கும். நம்ம சரியாக வைக்கும் போது லேசாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து கேண்டிலிவரை பொறுத்த வரைக்கும் மட்டம் வந்து 0 level வைக்காமல் ஒரு 4 inches நம்ம தூக்கி தான் வைப்போம். அதை கனெக்ட் பண்ணிக்கணும். சைடு வந்து கேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 9 inches இருக்குன்னா ஸ்ட்ரைட்டு பார்க்கணும். அது மேலே வந்து பலகை வச்சு கேஜி போடுவாங்க, பீஸ் போட்டு. அது வந்து ஸ்ட்ரைட்டும் பார்க்கணும், அகலம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செங்கல் வச்சுட்டு கேஜும் பார்க்கணும், லைன் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நனைச்சிக்கிட்டு காங்கிட்டு போட்டு கேஸ்டிங் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் சைடு பிரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2-3 days விட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலே வந்து சோறு கட்டலாம், லோடு ஏற்றிக்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்ட விஷயம்னு நினச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படலாம். நிறைய நண்பர்களே வந்து லிண்டல் கம்பி கட்டுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதே கம்பி கட்டி முடித்தவொடனே இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு பண்ணுறேன். காயின்ட் போகிற நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாதிரி நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.